ஒரு சில படத்துக்கு கதையே இருக்காது, ஆனா தியேட்டர்ல ஓடும் குதிரைவால் படம் மாதிரி. ஒரு சில படம் ஹீரோவுக்காக மட்டுமே நடக்க வச்சே ஓட்டிடுவாங்க, ரஜினி அஜித் படம் மாதிரி. ஒரு சில படம் டைரக்ஷனுக்காக மட்டுமே ஓடும், எஸ் ஏ சூர்யா சங்கர் படம் மாதிரி. ஒரு சில படம் மியூசிக்காகவும் டான்ஸுக்காகவும் மட்டுமே போய் பார்ப்பாங்க, இடல ரிலீஸ் ஆன புஷ்பா படம் மாதிரி. ஒரு சில படம் நடிகனுக்காக மட்டுமே போய் பார்ப்பாங்க, கமல் விக்ரம் சூர்யா படம் மாதிரி. ஒரு சில படம் மட்டும்தான் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், இப்படி எல்லாமே ஒட்டுமொத்தமாக கலந்து படம் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் தான் ராஜமௌலி. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் எடுத்த படம் தான் RRR. அந்த படத்தினுடைய மூவி ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இவன் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்பா அப்படின்னு சில பேரை சொல்லுவாங்க. என்னதான் தங்கமாக மாற்றக்கூடிய வகையில் அவன் திறமையாக இருந்தாலும் அவன்கிட்டையும் சில குறைகள் இருக்கிறத சுட்டி காட்ட தான் செய்வாங்க. அந்த வகையில் இயக்குனர் ராஜமௌலி பாகுபலி மாதிரியான பிரம்மாண்ட படங்கள் எடுத்தால் கூட சென்டிமெண்டலான விஷயங்களை காமிக்கிறதுல அவர்கிட்ட சற்று தொய்வு இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் அவர் மேலே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த RRR அப்படிங்கிற படம். இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ இருக்காங்க. ரெண்டு ஹீரோவுக்குள்ளேயும் வேகத்தை விதைச்சிருக்காரு, நடிப்பை சொல்லி கொடுத்துருக்காரு. அதே வகையில் எந்த இடத்துலையும் உன்னுடைய இரக்க குணத்தை விட்டு கொடுத்துறாத அப்படிங்கிறத ரெண்டு நடிகர்களுடைய கண்ணில் இருந்து அந்த நடிப்பை வெளிவாங்கியிருக்கார். அந்த வகையில் இயக்குனர் ராஜமௌலி முழுக்க முழுக்க படத்தில் காட்டின அந்த ரெண்டு ஹீரோக்களுடைய கண்ணிலையும் இரக்க குணத்தை வெளிக்கொண்டு வந்து அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஜெயிச்சிருக்காரு இந்த RRR அப்படிங்கிற படத்தில். படத்தோட கதையோட ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு, ஒரு குட்டி பொண்ணு அழகாக பாட்டு பாடுறாங்க, நல்லா டிராயிங் வரைகிறாங்க. அந்த பொண்ணை அந்த குடும்பத்திலிருந்து, அந்த இனக்குழுவிலிருந்து பிரிச்சுட்டு போகிறாங்க ஆங்கிலேயர்கள். இதை அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காப்பாளன் அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவனுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட். அந்த குழந்தைய அவன் காப்பாற்றினானா இல்லையா, இந்த மாதிரியான கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாரு ஜூனியர் NTR. ஜூனியர் NTR-ஐ படம் முழுக்க பாதுகாவலன் ப்ளஸ் பாசமானவன் அப்படிங்கிற மாதிரியான கிரேடிலேயே கடைசி வரைக்கும் தூக்கி சுமந்திருப்பார் இயக்குனர் ராஜமௌலி. செகண்ட் ஹீரோவாக இருக்கக்கூடிய ராம் சரணுக்கு பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டமான ஓப்பனிங் என்ட்ரி கொடுத்துருப்பார் இயக்குனர் ராஜமௌலி. படத்தினுடைய கதைக்களம் அப்படிங்கிறது 1920 ஆங்கிலேய அடிமைகள்லேருந்து தொடங்குது. ஆங்கிலேய அடிமைகளாக இந்தியர்களை எப்படிலாம் வந்து வதைப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சி களத்துக்கு பார்வையாளர்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இயக்குனர் ராஜமௌலி வச்சிருந்த ஒற்றை டைலாக் என்ன தெரியுமா? யூ ஆர் அ பிரவுன் பெக்கர், நீ சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரன். யாரை பார்த்து சொல்கிறாரு? இந்தியர்களை பார்த்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு சுதந்திர போராட்ட காலத்துக்கு ரசிகர்களை, அதுவும் தியேட்டரில் உட்காந்துருக்கக்கூடிய பார்வையாளர்களை கூட்டிகிட்டு போகிறதுல ஒரு பெரிய ஆயுதமான வார்த்தையாக இதை கையாண்டிருக்காரு இயக்குனர் ராஜமௌலி. அதுக்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரியாக யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் சரணை பயன்படுத்தியிருக்கார். தன்னுடைய நோக்கம் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, பிரிட்டிஷ்காரனுடைய அந்த ஒற்றை வார்த்தையை காதில் கேட்டு சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு இடத்துல 2000 பேர் கூடியிருக்காங்க. அந்த 2000 பேரில் ஒருத்தர் வந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரியினுடைய ஃபோட்டோ மேலே கல் எறிகிறான், அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்படுது. காவல்துறை அதிகாரிகள்லாம் ஒதுங்கி ஓடுறாங்க. அதில் ஒருத்தராக லத்தியை மட்டும் வச்சுக்கிட்டு 2000 பேருக்கு நடுவில் கம்பெடுத்து சுற்றி அதில் எவன் கல்லை விட்டு எரிஞ்சானோ அவனை சிறைபிடிச்சு அதே காவல் நிலையத்தில் தூக்கி லாக்அப்பில் வச்சு இந்த போலீஸ்காரன்ட்ட முடியாது நம்மெல்லாம் ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் புறமுதுகு எட்டு ஓடக்கூடிய காட்சிகளை பிரம்மாண்டமாக பதிவு பண்ணியிருப்பார். ஒரே ஒரு காவல்துறை அதிகாரியை தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட மாஸ் என்று யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் சரணுக்கு. படத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹீரோவுக்குமே வெவ்வேறு நோக்கங்கள் இருக்குது. ஒரு ஹீரோவுக்கு குழந்தைய காப்பாற்றணும், இன்னொரு ஹீரோவுக்கு குழந்தைய காப்பாற்ற வரவனை சிறைபிடிக்கணும், இதுதான் டார்கெட். இந்த ரெண்டு பேரையுமே ஜெயிக்க வைக்கிறதுக்கு இயக்குனர் ராஜமௌலி எடுத்துக்கிட்ட போராட்டம் தான் படத்தினுடைய கதை. அந்த போராட்ட காலத்தில் ராஜமௌலி ஜெயிச்சாரா தோத்தாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. படத்தை பொறுத்தளவில் ரெண்டு பேருக்கு இடையில மலரக்கூடிய நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒத்த சீனில் சூப்பராக சொல்லியிருப்பார் ராஜமௌலி.
நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நெருப்பை மாற்றக்கூடியது, தன்னை போலவே அடுத்தவனையும் மாற்றிடும். நீர் அப்படிங்கிறது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தனக்குள்ளே உள்வாங்கிடும். இப்படி ரெண்டுமே வித்தியாசமான கேரக்டர் இருக்கக்கூடியது. இந்த ரெண்டு கேரக்டரையுமே ரெண்டு ஹீரோவுக்குள்ள புகுத்தி வச்சிருக்காரு இயக்குனர் ராஜமௌலி. அதை படம் முழுக்க தி ஃபயர் தி வாட்டர் அப்படிங்கிற அடிப்படையில் ஜூனியர் என்டிஆர் அப்படியே பீம் அப்படிங்கிற கேரக்டரில் அவரை நெருப்பு நீர் மாதிரியும், ராம் சரணை வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரியும் காமிச்சிருப்பாரு. இது படத்தினுடைய எல்லா சீன்லேயுமே கொஞ்சம் கூட மிஸ்மேட்ச் ஆகாத அளவுக்கு பொருத்தி வச்சு சூப்பராக அதை இயக்கி எடுத்திருப்பார் இயக்குனர் ராஜமௌலி. அந்த வகையில் படத்தினுடைய இந்த கதை கலக்கத்துக்கு, அதாவது திரைக்கதைக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து மியூசிக். இந்த மியூசிக்கை மரகதமணி அப்படிங்கிறவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒளிப்பதிவு அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காரு செந்தில்குமார் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த படத்தை பொறுத்தளவில் ரெண்டு ஹீரோவுக்கு இடையில இருக்கக்கூடிய மைண்ட் ப்ளோயிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ரொம்ப அருமையாக பயன்படுத்தி புதுவிதமான முயற்சி எடுத்திருப்பார் இயக்குனர் ராஜமௌலி. தொடர்ந்து ரெண்டு பேருக்கு இடையில ஃப்ரெண்ட்ஷிப் மலர்ந்துக்கிட்டாலும், தொடர்ந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக ஜூனியர் என்டிஆர் சத்தமே இல்லாமல் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடுத்துப்புன்னு ஒரு ஆங்கிலேயர் ஒரு ஈவெண்ட்டில் உனக்கு நடனமாட தெரியுமா அப்படின்னு ஜூனியர் என்டிஆரை பார்த்து கேட்கும்போது அதுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி ஒரு நாட்டுக்கூத்து ஆடி ரெண்டு பேரும் கலக்கி எடுத்திருப்பாங்க படத்தில். அந்த ஒற்றை டான்ஸு ஒற்றை பாட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய எந்த பாட்டுமே பார்வையாளர்களை பெரிய அளவில் கவரலை. அதே மாதிரி பார்வையாளர்களை கவர்றதுக்காகவே ஹீரோயினை வந்து போட்ட மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்காங்க, ஆனால் ரெண்டு பேருமே மனசில் ஒட்டக்கூடிய வகையிலான நிகழ்வுகள்லாம் எதுவும் பெரிய அளவில் இல்லை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் ஹீரோயின் கூட வந்து பெரிய அளவில் படத்தில் வந்து அதிகமான காட்சிகள் இருக்குது, ஆனால் படத்தில் ஆலியா பட்டுக்கு பெரிய அளவிலான காட்சிகள் இல்லை. வெறுமனை சேலை கட்டிட்டு வந்து படத்தில் ஒரு சின்ன சென்டிமெண்டலான ஒரு சீனுக்கு மட்டும் வந்துட்டு போயிருப்பாங்க. ஸ்ரேயா கூட தன்னுடைய பங்குக்கு நடிப்பை வந்து வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக அஜய் தேவ் அவங்க வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவரை பற்றி சொல்கிறதுக்கு எந்த விதமான அவசியமே இல்லை. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு முக்கியமான ஒரு கதைக்களம், எதனால ராம் சரண் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆயுதங்களை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. குறிப்பாக சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து எளிமையாக ஆயுதங்களை கொடுத்து தான் மக்களை வந்து சுதந்திர போராட்டத்துக்கெல்லாம் போராட வைக்கணும் புரட்சி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒற்றை பாட்டு மூலியமாக ஒருத்தனை புரட்சி செஞ்சு மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திடலாம், சுதந்திரத்தை காத்த மக்களோட மனசில் விதைச்சு வேட்கையை விதைச்சு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வீரத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு இந்த படத்தில் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இதுக்கு உலக அரசியல் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மைண்ட் ப்ளோயிங் அப்படிங்கிற கான்செப்டை எங்கெங்கிருந்தோ உருவிருக்காரு ராஜமௌலி. அது மட்டும் இல்லாமல் வரலாறை ரொம்ப தேடி தேடி படிச்சிருக்காரு இயக்குனர் ராஜமௌலி. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து இங்கே இருந்த ராஜராஜ சோழனுடைய தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயாலய சோழன் அவர்களுடைய ரெண்டு காலையும் இழந்த நேரத்தில் அவரை வந்து படை வீரர்கள் தூக்கி வச்சுக்கிட்டு 16 அடி வாழை வச்சு சுற்றி வந்து இருக்கிற போர் வீரர்களெல்லாம் ஜெயிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகளை வந்து வரலாறு சித்தரிக்குது, சோழ மன்னர்களுடைய வரலாறு சித்தரிக்குது. அந்த கான்செப்டை மையமாக எடுத்து செகண்ட் ஹாஃபில் இந்த இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோவாக இருக்கக்கூடிய இந்த ராம் சரணை ரெண்டு காலம் அடிபட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை ஜூனியர் என்டிஆர் அவரை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய காட்சி அப்படிங்கிறத ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காட்சி அப்படிங்கிறது. படத்தில் எல்லா விஷயங்களுமே ரொம்ப நல்லா இருந்தாலும் இந்த விஷயம் வரலாற்று அடிப்படையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் நம்ம தமிழ் மண் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. படம் முழுக்கவே வந்து தெலுங்கு மூலியமாக தான் நான் சிந்திச்சிருக்கேன், தெலுங்கில் சிந்திக்கிறது எனக்கு ஈஸி அப்படின்னு சொன்ன அதே ராஜமௌலி படத்தை தமிழ்லையும் கன்னட்டிலையும் மலையாளத்துலையும் ஹிந்திலையும் தெலுங்குலையும் மொழிபெயர்த்து எடுத்திருக்காங்க. தெலுங்கு தான் அவங்களுடைய தாய்மொழிங்கிறதுனால அதில் எடுத்திருக்காங்க. படத்தோட இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சீனாக பார்க்கப்படுது. குறிப்பாக அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக ஜூனியர் என்டிஆர் எடுக்கக்கூடிய முயற்சி, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு தீண்டி இறக்கக்கூடிய தருவாயில் ராம் சரணை காப்பாற்றக்கூடிய ஜூனியர் என்டிஆர் அந்த நேரத்தில் தான் நட்பு அடிப்படையில் நான் உன்ட்ட போய் சொல்லிட்டேன், நான் இந்த காரணத்துக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து நான் தேடி வந்த குற்றவாளியே நீ தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு காவல்துறை அதிகாரி, என்னுடைய வேலையை நான் செய்யறேன் அப்படிங்கிறதுனால ராம் சரண் வந்து ஜூனியர் என்டிஆர் தடுக்க முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி படத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிங்கிறது ரொம்ப ருசிகரமாக இருக்கும். காட்டு விலங்குகள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் மேலே தாக்க விட்டு தொடர்ந்து அந்த குழந்தைய காப்பாற்றக்கூடிய அந்த சீன் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து காவல்துறை அதிகாரியாக தன்னை நிலைநிறுத்தி
ஜூனியர் என்டிஆரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தினுடைய உச்ச உச்ச கட்டங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இன்டர்வலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஜூனியர் என்டிஆரை தொடர்ந்து கொடுமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதை தாண்டி அவர் தாங்கிக்கிட்டு அவர் பாட்டு மூலியமா புரட்சி செய்த விஷயங்கள், இது எல்லாமே படத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜூனியர் என்டிஆருக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்த அதே இயக்குனர் ராஜமௌழி தான் செகண்ட் ஹாஃப்ல ராம் சரணுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு இதிகாசத்தை பெரிய அளவில் நான் படமாக எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட டேரக்டர் தான் இயக்குனர் ராஜமௌழி. அந்த வகையில் ராமரையும் சீதையையும் மையமாக வச்சு அவருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டராக பாண்டவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய பீமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அந்த செகண்ட் ஹீரோவுக்கு வந்து வச்சிருப்பார். ஸோ இப்படி வந்து ராமன் சீதை பீமன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் மையப்படுத்தி ஒரு இதிகாச கதையாக வரலாற்றில் என்னென்னலாம் படித்தோமோ அதை பூரா எப்படியாவது இந்த கதைக்களத்தில் புகுத்திடணும் அப்படின்னு பெரிய அளவில் முயற்சி பண்ணியிருக்கார் இயக்குனர் ராஜமௌழி. செகண்ட் ஹாஃபில் பொறுத்தளவில் ராம் சரணுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்ததாக தான் திரைக்கதை அமைஞ்சிருக்கு அப்படியும் பார்க்க முடியுது. ஜூனியர் என்டிஆரை விட ராம் சரண் சிறப்பாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாலும் ஜூனியர் என்டிஆருக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கிறது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம். தன்னை வந்து ஒரு அப்பாவித்தனமான ஒரு மலைவாழ் மக்கள் ஒரு கிராமத்து ஆனால் காமிச்சிருக்கக்கூடிய விஷயத்தில் ஜூனியர் என்டிஆர் அப்படிங்கிறவர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. நான் இது வரைக்கும் ஜூனியர் என்டிஆர் படங்கள் பார்த்ததுலேயே வந்து இது ரொம்ப சிறப்பான ஒரு படமாக தான் என்னால் பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து ராஜமௌழியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவில் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் தான் இந்த ஜூனியர் என்டிஆர். ராஜமௌழியுடைய முதல் மற்றும் இரண்டாவது படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஜூனியர் என்டிஆர் தான் நடிச்சிருக்காரு. அந்த வகையில் அவருக்கு கொடுத்த வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் ஒரு சக்ஸஸான ஒரு படத்தில் நடிக்க வச்சிருக்காரு இயக்குனர் ராஜமௌழி. அந்த வகையில் வந்து நட்பு அடிப்படையில் வந்து ராஜமௌழிக்கும் ஜூனியர் என்டிஆருக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான். ராம் சரணை பொறுத்தளவில் மாவீரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். அதே வகையில் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு குதிரை கொடுக்கப்பட்டிருக்கு, ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு பைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் ஒரு புல்லட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு பேருமே இணைந்து அந்த டிராவல் பண்ணக்கூடிய விதம் அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தினுடைய உச்சக்கட்டமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, காஸ்ட்யூம்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பான ஒரு கவனத்தை பதிவு செஞ்சுருக்காரு இயக்குனர் ராஜமௌழி. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது RRR அப்படிங்கிறது ட்ரிபிள் சக்ஸஸ் விஷுவல் ட்ரீட் அப்படிங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய பார்வையாக இருக்குது.